108 ஆம்புலன்ஸ் சேவையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் உயிர்காக்கும் சேவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை 100% அரசு நிதியுடன் ஜிவிகே இஎம்ஆர்ஐ என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தின் மூலம் நடத்தி வருகிறது. 108 ஆம்புலன்ஸில் ஒரு MBBS மருத்துவர் மற்றும் 4 தொழில் நிபுணர்கள் பணியில் அமர்த்தப்பட வேண்டும். இந்த பணியாளர்களை பணியமர்த்தும் வேளையில் போலி மருத்துவர்களை பணியமர்த்தி ஜிவிகே இஎம்ஆர்ஐ நிறுவனம் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகள் இணைந்து மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஈச்சம்பாக்கம் என்ற இடத்தில் இயங்கி வரும் எமர்ஜென்சி கேட் சென்டரில் பணிபுரியும் போலி மருத்துவர் ஜெனிஃபர் செவிலியர் படிப்பை மட்டுமே முடித்துவிட்டு மருத்துவர் என கூறி கடந்த 2 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கேரளாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவரின் மருத்துவர் பதிவு எண்ணை ஜெனிஃபர் பெயரில் மாற்றம் செய்து சட்டவிரோதமாக அவர் பணியமர்த்தப்பட்டுள்ளார் என ஆம் ஆத்மி கட்சி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல அகில இந்திய அளவில் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்பது மிகவும் முக்கியமானது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு தனியார் நிறுவனத்திடம் ஜிஎம்ஆர் ரெட்டிக்கு அவருடைய நிறுவனங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸினுடைய முழு பொறுப்பும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தரமே இல்லாத மருத்துவர்களை கொண்டு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. இதிலிருந்து இதில் நிறைய போலி மருத்துவர்கள் இதில் இருப்பதாக கண்டறியப்பட்டு வருகிறது. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இஞ்சம்பாக்கம்ங்கிற இசிசி எமர்ஜென்சி கேர் சென்டர், அதில் ரெச்சல் ஜெனிஃபர் என்ற ஒரு பெண், நர்சிங் படித்த ஒரு பெண், திரு வெங்கடேஸ்வரி என்கிற டாக்டர், அவங்க MBBS படித்த ஒரு டாக்டர், அவங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படியே இதில் வந்து மாறியிருக்கு. அவங்களுடைய ரெஜிஸ்டர் எண் 103-680. இந்த 103-680 திரு வெங்கடேஸ்வரி அவர்களுக்கும், அதே 103-680 ரெச்சல் ஜெனிஃபர் அவர்களுக்கும் இருக்குது. தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில்னு இருக்குது, அதில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பதிவு செஞ்சு அப்டேட்டில் இருக்கிறாங்க. அவங்க நர்ஸ் தான், அவங்க நர்ஸாக இருக்கிறவங்க. ஆனால் இந்த நிறுவனம் வந்து அவங்கள என்ன ஆக்கியிருக்கு, டாக்டர் ஆக்கியிருக்கு.